கீழடியில் இருந்ததை விட பழமையான முருகன் கோயிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கிளைம் இருக்குது. அது கூடவே வந்து பராசக்தி படத்துக்கு கலைஞர் வசனமே எழுதலை. எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு, 72 வருஷத்துக்கு கழிச்சு அது ஒன்று எத்தனை வந்துக்கிறாங்க. இன்னொன்று, ராகுல் காந்தி பாருங்க, அவரோட ஆஃபீஸுக்கு பின்னாடி வந்து பாபரோட ஃபோட்டோ வச்சிருக்கிறாரு. அவர் முகலாயருங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கிளைம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் வந்திருக்குது, அதோட தொகுப்புலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், நான் ராமசாமி. சரி, முதல்ல எடுத்தோன்னே கீழடி, கீழடியில் ஆய்வுகள் நடக்குது. இங்கே வந்து நிறைய தொன்மமான விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதில் எந்த மதம் சம்மந்தப்பட்ட அடையாளங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்போது தமிழர்கள் வந்து எந்த ஒரு மதத்தையும் சாராத இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்னெடுத்து சொல்லப்படுறது இருக்குது. இப்போது அதுக்கு இப்போ கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்து மக்கள் கட்சி. என்னென்னா, சாலவன் குப்பம் அப்படின்ற ஒரு மாமல்லபுரம் பக்கத்தில் அங்கே பீச்சாண்ட வந்து ஒரு ஏரியா இருக்குது. அங்கே செய்யப்பட்ட அகழாய்வில் ஒரு முருகன் கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கீழடியோடு பழமையானது, இதை வந்து தமிழ்நாடு அரசு உரிய முறையில் பாதுகாக்கிறது கூட கிடையாது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆமாம், இதை ஏன் பாதுகாக்கிறது இல்லை, இதை ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அகழ்வாராய்ச்சி வந்து 2004 நடந்துருச்சு. 2004 நடந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவுகளை இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்க. அது ஏன் தடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, இது வந்து தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள்ன்றது இதை இந்த ஆய்வு முடிவுகள் வந்ததுன்னா வெளியாகிடும். இன்னும் சொல்ல போனா, கீழடி அகழ்வாராய்ச்சிகள்ல இருந்த காலத்துக்கும் இதுக்கும் 1000 ஆண்டு காலம் இடைவெளி இருக்கு. ஏன்னா கீழடியோட காலகட்டம் என்ன மாதிரியாக சொல்றாங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டு BC, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன். ஆமா, பிஃபோர் காமன் ஏரான்னு வச்சுக்கலாமே, பிஃபோர் காமன் ஏரா. இப்போ இது வந்து 600 ஆண்டுகள் ஆஃப்டர் காமன் ஏரா, ஏடி. அப்போ அப்படின்னா வந்து இடைப்பட்ட காலமே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் இருக்கு. இது வந்து ஒரு தவறான தகவல் தான். இந்த தவறான தகவலை எடுத்து அது கூடவே வந்து இவங்களுடைய வழக்கமான நரேட்டிவ் எல்லாம் வைத்து இந்துக்களை வெளுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தை வைத்து இது மாதிரியாக மதவெறிக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாமே இந்த ஆய்வோட ரிப்போர்ட்லாம் வெளியே வராமலாம் இல்லை, இது வந்து இந்திய தொல்பொருள் அவங்களே வந்து புக் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட அந்த ஃப்ரண்ட் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து இந்து மக்கள் கட்சியை வந்து போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இதை வந்து பாதுகாக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம்னு நினைக்கிறேன், அந்த அப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் துறையும் இந்திய தொழில் துறையும் சேர்ந்து அங்கே இருக்கிற பழைய கட்டடங்களை எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க. பராமரிப்பு பணிகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எதுவுமே பண்ணலை. இது திமுகவும் கிறிஸ்துவ திருச்சபைகளும் அதில் ஒரு மதம் வேற சேர்த்துக்கிறா போல அந்த ஃபேக் நியூஸில், இந்து மக்கள் கட்சி. இது எல்லாமே போய் எல்லா வேலையும் பராமரிப்பு பணிகளும் இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பழமையான ஒரு இடம் தான். அடுத்து பராசக்தி படம், அந்த படத்துக்கு கலைஞர் வசனமே எழுதலை. ஆமாம் ஆமாம், நீ பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுது. அந்த முக்கியமான நடிகர்கள் எல்லாரத்தோட பேரையும் காடு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து டயலாக வந்து கலைஞர்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய கட்டுரை. ஏன் திராவிட அரசியல்ல பராசக்தி படம் ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதிலே வந்து முதல் ஒரு 2-3 நாள் வந்து படத்துக்கு எப்பயும் போடுற பொருள் தான் வசனம், எல்லாமே டைட்டில்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வசனம் வந்து கூடுதல் கவனத்தை வந்து பெறது காட்டியும் தொடக்கத்துலேயும் நல்லா பெருசாக இங்கிலீஷில் வந்து பேர் போடுற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு அந்த கட்டுரையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து சிவாஜியே சொல்லிட்டார், தெரியுமா, சிவாஜி தான் அந்த படத்தில் ஹீரோ, அவரே வந்து இது வந்து கலைஞர் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டுருக்கிறாங்க. ஆமாம், பிபிசி 1000 சொல்லாங்க சிவாஜியே சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த இன்ட்ரியூ அவங்க போடுற இதில் என்ன இருக்குன்னா, இதை வந்து ஒரு நாடகசபா பேரை சொல்லிட்டு அந்த நாடகசபாவில் பாவலர் பாலசுந்தரம் அப்படின்றவர் தான் இந்த நாடகத்தை வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு, அரங்கேற்றி இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கட்டுமட்டம் தான் இருக்குது. அந்த இன்டர்வியூ பார்த்தோம்னா மீனா வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, நடிகை மீனா வந்து சிவாஜி இன்டர்வியூ எடுத்த ஒரு பெரிய ஒரு வீடியோ. அதில் குறிப்பிட்டு இந்த வசனம் சம்பந்தமாகவும் கேள்வி வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து இவங்க போடலை.
அந்த வசனம் சம்பந்தமாக கேட்கும்போது கலைஞரோட வசனம் வந்து ரொம்ப முக்கியமானது, அவரோட எழுத்து நடை ரொம்ப முக்கியமானது பராசக்திக்கு. அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு வசனகர்த்தா அப்படின்னு சொன்னோம்னா எதிரி கூட ஒத்துப்பாரு, ஒத்துப்பாங்க. அந்தளவுக்கு திறமையான ஒரு மனுஷன், அவருக்கு எவ்வளோ எப்படி சொல்லி பாராட்டினாலும் அவருக்கு தகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆமாம், அந்த காலகட்டங்களில் வந்து அப்போ இருந்த மொழி நடையே, அதுவும் குறிப்பாக சினிமாவில் ரொம்ப இந்த சான்ஸ்கிரிட் கலந்த ஒரு தமிழ் தான் வந்து சினிமாவில் மொழியாகவே இருந்தது. அப்படி இல்லைன்னா வெறும் பாடல்களாகவே வச்சு முடிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி டயலாகாக போட்டு, அதுவும் வந்து நிறைய டயலாக் வந்து காமன் மேன் பேசுகிற மாதிரியான டயலாக் எல்லாம் வர்றது, அதில் வந்து அடுக்கு மொழியோட எதுகை முனையோட இது மாதிரி எல்லாம் போட்டு அந்த நடையவே மாற்றினதே வந்து ஆக்சுவலி பராசக்தி தான். ஆமாம், இப்போது இந்த இன்டர்வியூ வந்து சிவாஜி எந்த இடத்துலையும் கலைஞர் அதுக்கு வசனம் எழுதலைன்னு சொல்லலை, நாடகமாக இருந்தது. அந்த நாடகத்துக்கு சினிமாக்கிறதுக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் வாங்குறாங்க, அந்த சினிமாக்கான வசனத்தை வந்து கலைஞர் எழுதியிருக்கிறாரு. நாடகத்தையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ஆட்கள் வந்து ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வந்து பாபரோட ஃபோட்டோவை அவரோட ஆஃபீஸில் வச்சிருக்கிறாரு பின்னாடி. அவர் வந்து ஒரு முகலாய மன்னர்களோட வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ. ஆமாம், இது வந்து ரொம்ப நாளாக இந்த நரேட்டிவ் எப்படியாவது வந்து நிற்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. என்னென்னா, ராகுல் காந்தி ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி உங்களுக்கே ஃபீலிங் வந்தது அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவையும் பரப்பியிருக்காங்க. உண்மையில் பார்த்தோம்னா அவருக்கு பின்னாடி காந்தியோட ஃபோட்டோ தான் இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி பாருங்க, பாபரோட ஃபோட்டோ வச்சிருக்காரு, ஒரு முகலாயர் ஒரு மன்னரோட வாரிசு அப்படின்னு சொல்லி பொய் செய்தி பரப்பிட்டிருக்காங்க. இது வந்து ராகுல் காந்தி மேலே மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ எல்லா அரசியல்வாதிகளையுமே வந்து அவங்க இந்துவே கிடையாது, இல்லை வந்து அவங்க கிறிஸ்தவர் முஸ்லீம் இல்லைன்னா இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு இவங்களுக்கு வேண்டாத எல்லாருமே வந்து மாற்று மதத்துக்காரங்க அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்றது, பொய் பிரச்சாரம் பண்றது அதுவும். சரி, சப்போஸ் அவங்க மாற்று மதத்தை இருந்தாலும் என்ன அப்படின்றது நம்ம ஒரு கேள்வியா எப்பயுமே வைப்போம். ஏன்னா வந்து அவங்க வைக்கிற விமர்சனங்கள் நியாயமா இருக்கா இல்லையா, சரியா பேசுறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தேவையில்லைங்க, ஆன்டி ஹிந்து அப்படின்றதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ எல்லாரையும் நாங்கள் ஆன்டி ஹிந்துன்னு சொல்லிடுவோம். அது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான். ஏன்னா இவங்க இந்துக்களோட ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து கலெக்டிவாக வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்மளாம் இந்து, இவங்களாம் வேற மதத்துக்காரங்க, நம்மளுக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கானால தான் அது. அதுக்கு நம்ம பலியாளாக ஆக முடியாது. அடுத்து இந்த உதாரணத்திலேயே நான் இன்னொன்று சொல்கிறேன், ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாரு, கோயிலில் வந்து அவருக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க, தீர்த்தம் கொடுத்ததை வாங்கிட்டு அப்படியே வந்து இப்படி போட்டார், அவர் வந்து தீர்த்தத்தை குடிக்கவே இல்லை. இந்த வீடியோ போட்டது யாரு? இது தெலுங்கு தேசம் பார்ட்டி, அவங்களோட அஃபீஷியல் ஐடியிலேயே வந்து இதை போட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்க சனாதன தர்மம் எல்லாம் வந்து ஆமாம், அந்த அந்த பிஜேபி எப்படி ஒரு ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ லைன் எடுப்பாங்களோ அது மாதிரி ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ லைனை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிலிஜன், அந்த ரிலிஜனை நாங்கள் நம்புகிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோன்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அதுதான் பாலிடிக்ஸு, அதுதான் அரசியல். எங்களுக்கோட எதிரியாக இருக்கிற எல்லாருமே வந்து இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், அவர்களால் இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்து மதத்தை இழிவு செய்து விட்டார்கள், புண்படுத்தி விட்டார்கள்ன்றது ஃபேக் நரேட்டிவ், ஒரு ஃபால்ஸான ஒரு நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் வந்து இப்போ கட்சி அஃபீஷியல் பேஜ்ல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அந்த வீடியோவை அழகா எடிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன, அவர் கையில தீர்த்தம் கொடுக்குறாங்க, அவர் குடிச்சிட்டு தலையில வந்து தடவிக்கிறாரு, அதை ஒட்டி அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. ஆனா இவர் குடிச்சதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அழகா அவர் தலையில தடவுறது மட்டும் அவருக்கு தீர்த்தம் கொடுத்தோன்னு குடிக்கல, அவர் வந்து தலையில் ஊத்திட்டாரு பாத்தீங்களா. ஏன் தெரியுமா, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருட்டு. அதுவும் இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் செஞ்சு அதுவும் அஃபிஷியல் பேஜ்லேயே போடுறதெல்லாம் அடுத்த கட்டம். ஏன்னா பிஜேபி அவங்களோட அஃபிஷியல் பேஜில் நிறைய ஃபேக் நியூஸ் போடுறது, இந்த மாதிரி வெட்டி ஒட்டி இன்டர்வியூலாம் வந்து போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஒரு அடுத்த வருஷம் தான் இது பார்க்கணும். ஆமாம், இப்போ மற்ற கட்சிகளும் வந்து அந்த மாதிரி தவறான செய்திகளை போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் அது எல்லாமே வந்து மற்ற கட்சிகள், பிஜேபியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தவறுதலாக ஒரு மிஸ்டேக்காக ஏதாவது ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே பொய் செய்தி தான் பரப்பணும்னு பண்ணாலுமே வந்து ஒரு விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் அதிகமான கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை தங்கள் மேலே இருக்கும் விமர்சனத்தை தவிர்ப்பதற்கோ பொய் செய்தி தவறான செய்தி இப்படி தான் வரும். மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே இந்த லாஜிக் பொருந்தும். ஆனால் பிஜேபி மட்டும் எப்போவுமே அவங்களோட பொய் செய்தி எப்படி இருக்கும்னா அதுக்கு பின்னாடி ஒரு மதவெறியும் மத வெறுப்பும் இருக்கும். இப்போ அந்த பேட்டர்னை வந்து வேற யாருமே இல்லை, பிஜேபி மட்டும் தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருந்த குறையை வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போ நிரப்பியிருக்கிறாங்க. ஓணம், ஓணம் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிருச்சு,
ஆனா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஓணம் கொண்டாட கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி கோலத்தெல்லாம் கலைச்சு விட்டாங்க. இன்னும் கொடுமை இதெல்லாம் வேற எங்கன்னா நடக்குமா? ஆமா, அந்த இஸ்லாமிய பெண் பேர் என்ன தெரியுமா? சிமி நாயர். நாயர்லாம் பேர் வைக்கிறாங்க முஸ்லீம்ஸ்ல. அவங்க முஸ்லீமே இல்லை. இது இந்த மாதிரி இந்த ஒரு சிமி நாயர்ன்ற பெண் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண பெண் தான் முஸ்லீம். இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரையும் வந்து காயப்படுத்தும் விதத்துல நடந்துகிட்டாங்கன்னு சொன்னாலும் முஸ்லீம், பண்ணாலும் முஸ்லீம் கிடையாது. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இந்த சிமி நாயர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வயநாடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு உதவியும் செய்யலை, அதுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை, ஆனால் ஓணம் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ வந்து சில பேர் வீடியோ எடுத்துருக்கிறாங்க, ஏன் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கோவத்தில் அவங்க கோலத்தெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க இப்படின்னு சிமி நாயர் தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் அவங்களுக்கும் அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கும் ஏற்கனவே முரண்பாடு இருக்குது அப்படின்னு அபார்ட்மெண்ட் தரப்பில் இருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு கதை. ஆனால் இதுக்கு தனி கதை கட்டினது தான் நம்ம ஆட்களோட சிறப்பே. அவங்க வந்து ஒரு முஸ்லீம், அவங்க அதனால தான் இந்துக்களோட பண்டிகையெல்லாம் இந்த மாதிரி கலை இது பண்ணுறாங்க, நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது இவங்களோட தனி ஒரு கதையாக இருக்குது பொய் செய்தி. இப்போ இதே மாதிரியாக ஒரு வெறுப்போட, மத வெறுப்போட ஒரு இன்னொரு பொய் செய்தியும் இருக்குது. என்னென்னா வந்து இந்த வீடியோவை பாருங்கள், பங்களாதேஷில் ஒரு அமெரிக்க பெண்ணை அவங்க ஹிஜாப் போடலன்னு சொல்லி அமெரிக்க பெண்ணை வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க, அவங்கள வெறுப்புலேயே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இதே வீடியோ வேற மாதிரி கூட ஏதோ ஒன்று பரவச்சு நினைக்கிறேன். வட மாநிலத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து இது மாதிரி சங்கிகளின் மாடல் அப்படின்னு சொல்லி மோசமாக நடந்துக்கிறாங்க ஒரு பெண் கிட்ட அப்படின்ட்டு அதே வீடியோ வந்து பரவி இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே உண்மை இல்லை. அது வந்து பங்களாதேஷில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதில் இருக்கிறது வந்து ஒரு நடிகை, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த, அவங்க வந்து அவாமி லீகை ஆதரவாளர் போல. ஓகே, அவங்க வந்து ஷேக் ஹசீனாவுக்கு பிறந்த நாளுக்காக கேக் கட் பண்ண போயிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பங்களாதேஷில் தான் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரியாக இருக்கிற டைமில் வந்து இவங்க போய் கேக் கட் பண்ணுறேன் அப்படின்னு போனதுனால மக்கள் எல்லாம் வந்து இவங்களையும் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை, அது தொடர்பாக நடந்த ஒரு தவறான செயல், வன்முறை செயல் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, இது வந்து மதவெறி காரணமாக நடந்தது அல்லது ஹிஜாப் போடாதவர் வந்து ஹிஜாப் போட சொல்லி இது மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இது இல்லை. அதே மாதிரி இது வந்து இந்தியாவில் வடநாட்டில் நடந்த பிரச்சனையும் கிடையாது, சங்கிகளின் மாடல் அப்படின்னு சொல்லி இதை தவறாகவும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வடநாட்டில் நடந்த மாதிரி இது பங்களாதேஷில் நடந்தது, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஓகே, ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் இப்போ எலெக்ஷன் ரொம்ப நாட்களுக்கு 370 கேன்சல் பண்ணது, அங்கே இருக்கிற ஸ்டேட் ரூலிங்கை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை ரெண்டு யூனியனாக மாற்றினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு காஷ்மீரில். இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அங்கே வந்து எலெக்ஷனை வந்து வச்சுருக்கிறாங்க. அங்கே எங்களோட கவர்மெண்ட் பாருங்கள், ஒரு பாலத்தை எவ்வளோ அருமையாக கட்டியிருக்குது அப்படின்னு பிஜேபி ஆட்கள்லாம் ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா வந்து காஷ்மீர் வந்து சைனா வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த பாலம் சைனாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது, அது ரொம்ப உலகத்துலேயே ஏதோ உயரமான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாலமாக இருக்குது. அந்த வீடியோ எடுத்துன்னு வந்து நம்ம ஆட்கள் நம்ம கணக்கு எழுதினிருக்கிறாங்க. ஏமா, ஏற்கனவே இது மாதிரி நிறைய இந்த மாதிரி காஷ்மீரில் பாலம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வேறு வேறு பாலங்கள் வேறு நாடுகளில் இருந்தது, அதுவும் சைனாவிலிருந்தே நிறைய பாலங்கள் அதோட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து காஷ்மீரில் பாருங்கள் பிஜேபி எந்த மாதிரி பாலம் கட்டியிருக்குதுன்னு சொல்லி வந்து போட்டிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இதுவும் ஒன்று. ஒரு பையன், அம்மா வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் படிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஃபோனை பிடிங்கிட்டு இருக்காங்க பொழுது, அவங்க உடனே பேட் எடுத்து அவங்க அம்மா வச்சுக்கிறான். வீடியோ பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன். நல்லா வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, பட் இன்னும் கேமரா ஆங்கிள், ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிறைய குறைகள் இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ. அது அவங்க சேனலில் நிறைய மொபைல் அடிக்ஷன் சம்மந்தமாக இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து. ஆமாம், எல்லாமே ஸ்கிரிப்டட் வீடியோ தான். ஸ்கிரிப்டட் வீடியோ ஒன்றும் கொஞ்சம் நல்லாவே கூட பண்ணலாம். நம்ம சமயம் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை உண்மையிலே நடந்தது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. இந்த வாரத்தில் வந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ம தொகுத்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்தும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, அதுலேயும் போய் படிங்க. தொடர்ந்து யூடியூனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து எங்களோட மீடியாவுக்கு வந்து நன்கொடையாக கொடுத்து உதவலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது மூலமா உதவலாம். நன்றி. நன்றி.